கமல்ஹாசன் விக்ரம் படத்தின் வெற்றியால் ஏக சந்தோஷத்தில் இருக்கிறார். படம் வெளிவந்து 6 நாட்கள் ஆகிவிட்டன. இன்றும் மக்களிடையே உற்சாகம் குறையாத வரவேற்பு கிடைத்து வருகிறது. வசூல் ரீதியாகவும் நல்ல கலெக்ஷன் என்கிறார்கள். படத்தின் ஹீரோவும் தயாரிப்பாளருமான கமல்ஹாசன் தன்னுடைய சந்தோஷத்தை பரிசு பொருட்களாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமான இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு 75 லட்சம் மதிப்புள்ள கார், 13 உதவி இயக்குநர்களுக்கு பைக்குகள் என சர்ப்ரைஸ் கொடுத்தவர், படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்த சூர்யாவுக்கு ரோலெக்ஸ் வாட்ச் பரிசளித்திருக்கிறார். படத்தில் சூர்யாவின் கேரக்டர் பெயரும் ரோலெக்ஸ் தான். சுவிட்சர்லாந்து நாட்டின் ரோலெக்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் வாட்சுகள் உலகிலேயே காஸ்ட்லியானவை. இதன் சிறு சிறு பாகங்கள் நுட்பமாக வாட்ச் உருவாக்கும் கலைஞர்களால் கைகளாலேயே செய்யப்படுகின்றன. அதனாலேயே சேதாரம் அதிகம். 904L ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வகை மெட்டீரியல்கள் இதன் உருவாக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மெட்டீரியல் கடினமானது, எளிதில் அழியாதது. இந்த வகை மெட்டீரியலை வேறு எந்த வாட்சுகளிலும் காண முடியாது. இன்னும் ஒரு 100 வருடத்திற்கு பிறகு அந்த வாட்சை பார்த்தாலும் அப்படியே இருக்குமாம். தரமும் கலை நயமும் தான் இதன் விலையை நிர்ணயிக்கின்றன. சூர்யாவுக்கு கமல் அளித்திருக்கிற வாட்ச் மாடல் முதன் முறையாக 1956 லான்ச் ஆனது. முதல் வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் இதுதான். இதில் பொருத்தப்பட்டிருக்கும் செல்ஃப் ஃபைண்டிங் குரோனோமீட்டர் கடுமையான அழுத்தத்திலும் காலநிலையிலும் துல்லியமாக நேரத்தை காட்டும். இதன் மேற்பகுதியில் நீங்கள் கிழமையையும் வலது பக்கம் 3 மணிக்கான இடத்தில் தேதியையும் அறிந்து கொள்ளலாம். இந்த வாட்சில் 18 கேரட் தங்கமும் நேரத்தை குறிக்கும் கோடுகளில் வைரங்களும் பயன்படுத்தப்படுகின்றன.